ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஐ லைஃப் அப்படிங்கிற ஒரு கம்பெனியுடைய லேப்டாப் தான். என் ரூமில் இருக்கிறவர் லேப்டாப் வேணும்னு சொல்லவும், லோ ப்ரைஸில் பட்ஜெட்டில் ஒன்று வேணும்னு சொல்லிட்டு தான் இந்த லேப்டாப்பை போய் பார்த்தோம். ஐ லைஃப் தேவையானது எல்லாமே இருந்துச்சு. இதில் 8GB ரேம் இருந்துச்சு, 1TB ஹார்ட் டிஸ்க் இருக்குது, கோர் i7 கொடுத்துருக்குறாங்க, அப்புறம் விண்டோஸ் 10 இன்க்ளூடிங்கே வந்துடுது, கம்பெனிக்காரங்களே போட்டு கொடுத்துட்றாங்க. பாக்ஸு திறந்து பார்த்தப்போ அதில் சார்ஜரு, அப்புறமேட்டுக்கு மேனுவல், ஒரு 2-3 மேனுவல் இருந்துச்சு, ஒரு சார்ஜர் அடாப்டர் எல்லாம் சேர்த்து செட்டாக வந்துருச்சு. சார்ஜர் அசம்பிளிடு சைனா தான், மேட் இன் சைனான்னு போட்டிருந்துச்சு. பட் ஆனால் லேப்டாப்பு மேட் இன் கத்தர்ன்னு போட்டிருந்துச்சு. அது கடைக்காரங்கள்ட்ட கேட்டப்போ இது கத்தரோட ப்ரொடக்ட்டுங்க, கத்தாரில் தான் இது சேல்ஸ் பண்ணுறாங்க, கத்தர் ப்ரொடக்ட்டு தான் வருது, இது மேனுஃபேக்சரர்லேருந்து ப்ரொடக்ட்லேருந்து எல்லாமே கத்தர்ன்னு தான் அதில் போட்டிருக்கு, அதில் மென்ஷன் பண்ணியிருக்கதே அது அப்படி தான் போட்டிருந்துச்சு. என்னன்னு தெரில, ஏன்னா பொதுவாகவே எல்லா லேப்டாப்புமே சைனாவில் இருந்தால் வரும், சைனா அசம்பிளிட்டு தான் வருது. பட் ஆனால் இது மட்டும் கத்தர், மேட் இன் கத்தர் தான் அதில் போட்டு வருது, கத்தர் ப்ரொடக்ட். ஓகேவா, செட் ஆனால் செம்மையாக இருந்துச்சு. என்னென்ன இதில் ஆப்ஷன் இருக்குங்கிறத இதிலே கொடுத்துருக்காங்க. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் விண்டோஸ் 10 சேர்த்து வந்துடுது. 8GB ரேம் இருக்கிறதுனால சொல்லவே வேணாம், நல்ல ஸ்பீடு இருக்கும். பேக் சைடில் பேட்டரி பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் பேட்டரி தான் வருது, நான் ரிமூவல் பேட்டரி தான் இப்போ வர லேட்டஸ்ட் லேப்டாப்பில் எல்லாம் அப்படி தான் வருது. ஸோ அதே மாதிரியே கொடுத்துட்டாங்க. இதுலேயும் சார்ஜ் 2.5 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் சார்ஜ் நிற்குது, அதெல்லாம் எந்த ப்ராப்ளமும் இல்லை. டிஸ்பிளேயை பார்த்தோம்னா 15+6 inch தான் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. எந்த ஆங்கிளில் டிஸ்பிளே வச்சு பார்த்தாலும் நல்ல கிளாரிட்டி செம்மையாக இருக்குது. நான் கூட LCD தான் நினச்சேன், சைட்லேருந்து பார்த்தா மங்களாக தெரியும், பட் ஆனால் இதெல்லாம் அப்படி இல்லை. இந்த செட்டில் நல்லாவே இருக்குது, படம் பார்க்குறதுக்கும் சரி, பிக்சர் பார்க்குறதுக்கும் சரி, செம்மையாக இருந்துச்சு. நல்ல கிளாரிட்டி கொடுத்துருக்காங்க, டிஸ்பிளே வேறு லெவலில் இருந்துச்சு. மேட் இன் கத்தர் ப்ரொடக்ட், கத்தர்லேயே வாங்கியிருக்கிறோம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம்.